ஆனா எங்களை பொறுத்தல டிஎம்கே மெஜாரிட்டில இருக்கு கோயம்புத்தூர்ல. இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொன்னா மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்க எண்ணத்துல இருக்கனால உங்கள் சத்யாவில் ஐபோன் 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை April 10 முதல் April 15 வரை. உங்கள் சத்யா திமுக தான் வரும். இங்கே எப்பவுமே டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே தான். இப்ப ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே மட்டும்தான் இருக்கு. வேற ஏதாவது புதுசா போடுங்க, நாம் தமிழருக்கு போடுங்க. டிஎம்கே பிஜேபி அண்ணாமலை கோயம்புத்தூர் வந்துட்டு ஜெயிச்சிட்டு வரா. ஐயா தான் முன்னாடி நிக்கிறாரு. I am from Mumbai. You are having vote here. Yeah, yeah. இது அண்ணாமலை எனக்கு தான். இந்த ஏரியால அண்ணாமலை எனக்கு தான். மேக்ஸிமம் டிஎம்கே வரக்கு வாய்ப்பு இருக்கு. கோவை நாடாளுமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவா, அதிமுகவா, இல்லை பாஜகவா? திமுக தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா சார். திமுக தான் முதல்ல இருந்தே இருக்குது, அதை விட்டால் காங்கிரஸ். இப்போ அண்ணாமலை ஒரு யங்ஸ்டராக இருக்கார். ஆமாம். பாஜக இந்த பகுதியிலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. முதல் இருந்த வானதி சீனிவாசன் வந்து ஏதோ தப்பி தவறி அவங்க ஓட்டு இது பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ திமுக அவங்க சொன்ன வாக்குகளை நிறைவேற்றிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு நிறைவேற்றியிருக்கிறாங்க, அது மக்கள் பயன்பட்டு தானே இருக்கிறாங்க. முழுசாக பண்ணலனாலும் ஓரளவுக்கு செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. அதுவரை எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நண்பர். கோயம்புத்தூரில் வந்து ஏடிஎம்கேவா அண்ணாமலையாங்கிறத போட்டியாக இருக்குது. ராஜ்குமாருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தல டிஎம்கே மெஜாரிட்டியில் இருக்குது கோயம்புத்தூரில். ஏடிஎம்கே அதுக்கு அடுத்து மெஜாரிட்டியில் இருக்குது. ஆனால் இப்போ எடப்பாடியை பொறுத்தல அவர் ஒரு மாதிரி மெஜாரிட்டியில் வந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்தால் தான் தெரியும். ஓப்பனாக எங்களை பொறுத்தல தமிழ்நாட்டில் செவிக்கிற வேறு பிரச்சனை, மேல இடத்துல காங்கிரஸ் வர்றது எங்களுக்கு பெருமை. இப்போதைக்கு அண்ணாமலை அவர் வந்து ஜெயிப்பார்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன காரணம்? பிகாஸ் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் அவர் பேசுகிறது பிடிக்குது. அதனால் கோயம்புத்தூர் தேர்தல் நிலவரம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி ஒன்றுமே கணிக்க முடியலை. இங்கே அண்ணாமலையாக திமுகவாக தான் இருக்குது. யாரும் ஜெயித்தாலுமே வந்து ஒரு அதிகப்படியான ஓட்டில் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. சொற்ப ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும். பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தி, எல்லா கண்ட்ரிலேயே கம்மியாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பெட்ரோல் டீசல் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம மாதிரி டிரைவர்களை ரொம்ப பாதிக்கப்படுறோம். பிஜேபிக்கு ஓட்டு போட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு தேவையான இது எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே வரலை. இங்கே எப்போவுமே டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே தான். இப்போ ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் டிஎம்கேக்கு மட்டும்தான் இருக்குது. அது அதிகபட்சமாக டிஎம்கேக்கு அடுத்தது சீமான் வரலாம். கோவை பொறுத்தவரையில் செல்வாக்கு வந்து அண்ணாமலை எனக்கு தான். இந்த ஏரியாவில் அண்ணாமலை எனக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா அவர் பரப்புரை தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏரியாவில் அதிகமாக அவருக்கு தான், முன்னாடி இருந்தே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா பக்கம்தான் வர்றாங்க. எந்த கட்சியும் செல்வாக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. திமுக தான் வரும். திமுக தான் வரும். அவங்க நல்லதாக செய்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து எப்படி போடுறாங்கன்னு நம்ம இன்னும் புரிஞ்சிக்க முடியாதுல்ல. யாருக்கு எந்த கட்சிக்கு அதிக செல்வாக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தான். இப்போ யாருக்கு இது பண்ணாலும் ஓட்டு எலெக்ஷனில் தானே இப்படி வர்றாங்க. அதுக்கு முன் ஓட்டு முடிஞ்சுன்னா யாருமே திரும்பி கூடி பார்க்கறது இல்லைங்க. கோயம்புத்தூரில் வந்து காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்குதுங்க, வேறு எதுவும் இல்லைங்க. காரணம் வந்து நேற்று வந்து ராகுல் காந்தி வந்துட்டு போனார் இல்லையா, அவர் வந்து ஸ்பீச் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் அவர் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்க மக்கள். இப்போ அண்ணாமலைக்கு இங்கே செல்வாக்கு இருக்குது சொல்கிறாங்க. அதெல்லாம் சுட்டா பொய், அப்பட்டமான பொய். ஏடிஎம்கேக்கும் போட்டாச்சு இந்த சா கிடைக்கும், டிஎம்கேக்கும் போட்டாச்சு, ரெண்டு சா கடைக்கும் போட்டாச்சு. வேறு ஏதாவது புதுசாக போடுங்க, நாம் தமிழருக்கு போடுங்க. அது சா கடைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து திருப்பி இதுக்கே மாறுங்க. அவ்வளோதான் விஷயம். அவன் நம்ம தமிழன் 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 தான் கத்துறான். அவனுக்காக நான் போட சொல்லலை, அவன் கொள்கைக்காக போடுங்களேன். ஒரு வாட்டி மாற்றத்தில் கொண்டு வாங்க. கோயை வந்து எப்போவுமே ஆளுங்கட்சி தான் சார், எப்போவுமே டிஎம்கே தான் கெத்து. காரணம்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நல்லா பண்ணாப்புல. கோவை வந்து பார்த்தா ஏடிஎம்கே கோட்டையாக இருந்துச்சு, அதை மாற்றி வந்து டிஎம்கே கோட்டையாக மாற்றினாப்புல. இப்போ அவர் இல்லாதது கொஞ்சம் இதாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் கோயம்புத்தூரை பொறுத்தாப்புல டாப்பு. எப்போவுமே டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேயும் தான் போட்டி. பிஜேபி வந்து இப்போ வளர்ந்து வருது, பார்த்துக்கலாம். அடுத்த தேர்தலில் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம். எங்கே இப்போ எல்லாம் இங்கே இது விளம்பரம் இங்கே போயில பார்த்தா அண்ணாமலைக்கு
போயிட்டு இருக்காங்க. அதான் தெரியுது, நான் வியாபாரம் பண்றதுனால ஒன்றும் கவனிச்சுக்கிறது இல்லை. எந்த மாதிரி டிஎம்கே தான் அதிகம், என்ன காரணம்? ஏன்னா மக்கள் நல்லா இந்த எலெக்ஷன் நல்லா பார்க்குறாங்க, மக்கள் எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க பிஜேபி மேலே. எதுவுமே அந்தளவு செஞ்சது கிடையாது. முதல் அறிக்கையை வந்து பார்த்தா ஃபஸ்ட் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் 15 லட்சம் போட்டு வந்துருந்தேன். இது வரைக்கும் அந்தளவு 15 லட்சத்துக்கு யார் கண்ணுமே காமிச்சது கிடையாது. அதனால் பிஜேபி மக்கள் விரும்பலை, டிஎம்கே தான் தமிழ்நாட்டில் வரும். அண்ணாமலைனா இந்த கோயம்புத்தூர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? திடீர்னு பிஜேபிலேருந்து அண்ணாமலை கோயம்புத்தூர் வந்துட்டால் ஜெயிச்சிட்டு வரா மக்கள். அவர் நானும் தான் இந்த ஊரில் படிச்சிருக்கேன், தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கேன். அதனால் நான் தமிழ்நாட்டில் எம்பி சீட் நின்றா ஜெயிக்க முடியுமா? முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப சேஞ்ச். அது பிஜேபிக்கு அதிகமாக முன்னாடியெல்லாம் யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை, இப்போ அப்படி இல்லை, சேஞ்ச் நிறைய இருக்குது. திமுக தான் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியும். திமுகவுக்கா என்ன காரணம்? ராஜ்குமார் இது பாராளுமன்ற தேர்தல் தானே, அதனால் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. ஆனால் இது வந்து பாஜக கோட்டைன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஏன்னா மூன்றாவது இடம் வரத்தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு. ஆமாம், நான் வந்து இந்த காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்க்கணும். திமுக கூட்டணியா? ஆமாம், அண்ணாமலைக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்த எனக்கு என்னமோ அந்த மாதிரி இல்லை தோணல. இன்றைக்கி அண்டைய நாடுகள்லாம் வந்து நம்ம நாட்டை பார்த்து மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. முதல்ல நம்ம நாட்டுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மோடி 10 ஆண்டு காலத்தில் நிறையா சாதனை இருக்குது. உலகத் தலைவர் எல்லாமே இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் மக்கள் என்ன இருக்குது, கோயம்புத்தூர் நல்லாயிருக்கோன்னு இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படி சொன்னால் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறனால கட்டாயம் வந்து அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு தரக்கூடிய தயார் நிலையில் மக்கள் இருக்காங்க. ராபபிள்ளி டிஎம்கே கேண்டேட்டு. ஆமாம், என்ன காரணம்? இலவச பஸ், பயணம், மகளிர் உரிமை தொகை, அடித்தட்டு பெண்கள் எல்லாம் டிஎம்கே அவுட் போடுவாங்க. அதனால ஃபேவர் அவங்களுக்கு தான். அதிமுக அடுத்த கட்டத்தில் அதிமுக இருக்கா இல்லை பாஜக இருக்கா? அதிமுக. பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லையா? இல்லை. அந்த கட்சியோட தலைவர் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையே நிற்கிறாரு. ஆமாம், அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுறாரு, பட் அடித்தட்டு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை. பர்ஹாப்ஸ் படித்தவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அப்போ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்கக்கிட்ட தான் ஆதரவு, மற்றவங்ககிட்ட இல்லை. திமுக அதிமுக வந்து இருக்கும், அதிமுக இல்லை கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, திமுக தான் வெற்றி வரும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தாங்க, ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள். நாங்கள் வந்து அண்ணாமலைக்கு தான் போடுவோம். காங்கிரஸ் தானே? ஏன், என்ன காரணம்? காரணம் என்னென்னா டிஎம்கே பிஜேபிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, ஆனால் அண்ணாமலைக்கு வந்து செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அண்ணாமலைக்கு இருக்குது, செல்வாக்கு இருக்குது, இருந்தாலும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. யூஆர் ஃப்ரம் மும்பை? ஐ ஆம் ஃப்ரம் மும்பை. யூஆர் இயர் ஒர்க்கிங்? ஸோ கோயம்புத்தூர். யூஆர் ஹேவிங் ஓட் ஹியர்? யா யா, ஆல்ரெடி லொக்கேஷன் ஹியர்னா இஸ் கோயம்புத்தூர் ஃப்ரம். ஸோ எவ்ரி பீப்பிள் இஸ் ஓட்டிங் இஸ் கரெக்ட் ஓட் டு ஒன் ஓட் ஏக் கா ஏக் கிசி கோ பி ஏக் தோ. விச் பார்ட்டி யூ லைக் மோஸ்ட், ஏடிஎம்கே டிஎம்கே ஆர் பிஜேபி? ஐ நோ, பட் ஐ எம் நாட் சே, ஐ மீஸ் பர்சனலி, ஸோ ஐ எம் நாட் சே. ஐயா தான் முன்னாடி நிற்கிறாரு. ஐயானா ஸ்டாலின். ஸ்டாலினா? ஏன், என்ன காரணம்? அண்ணாமலைக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். என்ன காரணம்? என்ன காரணம் எனக்கு அரசியல் பத்தி பெருசா தெரியல, நான் கேள்விப்பட்டத சொல்றேன். எந்த கட்சிக்குன்னா ஆளுங்கட்சி தான் செல்வாக்குல இருக்குது. திமுக? ஆமா. திமுகவுக்கு வந்து அதிமுக போட்டியா இல்லை அண்ணாமலை போட்டியா? இல்லை, டிஎம்கேக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி. டிஎம்கேக்கு யார் போட்டி கிடையாது, டிஎம்கேக்கு போட்டி கிடையாது, டிஎம்கேக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் போட்டி, ஏடிஎம்கேவோ பிஜேபி. அண்ணாமலைக்கு வந்து அதிக செல்வாக்கு இருக்கா? அண்ணாமலைக்கு செல்வாக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் இன்னும் ஃபீல்டுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அவர் வந்து பேசுறது வேணால் நல்லாயிருக்கும், கேட்குறதுமே ஒரு சில விஷயங்கள் தான் நல்லாயிருக்கு. அதனால் வந்து அவருக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இப்போதைக்கு பார்த்தா பிஜேபி தானே கொஞ்சம் இதாக பற்றிருக்காங்க அந்த இடத்துல, மற்ற எல்லா கட்சியுமே கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. டிஎம்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் பிஜேபிக்கு சப்போர்ட்டிங் அதிகமாக இருக்குது.
எந்த கட்சிகளும் எல்லாம் கடும் போட்டி தாங்க. ஏன்னா அதிமுகவும் புது வேட்பாளர் போட்டுக்கிறாங்க. திமுகவில் வந்து கனகராஜ்குமார் ரொம்ப நாளாக ஒரு ஃபீல்ட் அவுட்டு. நாம் தமிழ் கட்சி வந்து கலாமணி ஜெகன் அவங்க வந்து ஆல்ரெடி சட்டமன்றத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து ஃபேமிலி ஃபிகராக இருக்கிறாங்க. அவங்க அண்ணாமலை எல்லாம் தெரியும். மற்றபடி ஒரு நான்கு முனை போட்டி தான் இங்கே கோயம்புத்தூரில். நான் இவர் தாங்கிறது இல்லை, நான்கு முனை போட்டி தான் வந்து கோயம்புத்தூரில். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நாம் தமிழ் டஃப் ஃபைட் கொடுக்குது. நாங்கள் ஃபீல பார்த்த அளவுக்கு டிஎம்கே தான். ஏன் என்ன காரணம்? வரைக்கும் நல்லா செஞ்சிட்டு இருக்காருங்க. அதனால் நான் அவருக்கு தான் மறுபடியும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு தாங்க. நம்மளால பெருசாக ஒன்றும் இது இல்லைங்க. பிஜேபி போட்டியில் இல்லையா? இங்கே அந்த அளவுக்கு இல்லைங்க. அண்ணாமலை இருக்காருல்ல? அண்ணாமலை இப்போ தானே வந்திருக்கிறாருங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து பழைய கட்சி இல்லைங்களா? எஸ்பி வேலுமணி இருக்காரு. அவங்களோட ஆள் நிறுத்துறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும் இல்லைங்க. அதெல்லாம் ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு தான் போட்டியாகும். இப்போதைக்கு டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு. இப்போ இங்கே பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க, அண்ணாமலை நிற்கிறாரு. அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ம், அவருக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தான். டிஎம்கே டிஎம்கே என்ன காரணம்? காரணம்னா பிஜேபி ஃபுல்லாக மதவாத அதையே வச்சு அந்த ப்ரொபகண்டாவே போயிட்டுருக்காங்க. சரி, டிஎம்கேல கொஞ்சம் சமூக நீதி அதெல்லாம் இருக்கனால மேக்ஸிமம் டிஎம்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அண்ணாமலைக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே. சும்மா கருத்து தெரிவிப்பு நிறைய தெரிவிப்பாங்க, ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கறதா தெரியும். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.